இதுவன்றோ உன்னை அளவைக்கும் இடம் மீது உனக்காய் பரணி விட்டு வந்தேனல்லோ உன்னை கருவே எரித்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கழிகள் உன் கண்ணீர் துடைக்கும் கரங்கள் உன் மாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கழிகள் உன் கண்ணீர் துடைக்கும் கரங்கள் உன் மாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டேன் உலகில் வாழ்ந்து மறித்தனே
உம்மோடு பரலோகம் சேர்ந்திடுவே. நன்றி. அந்த கோடுகிராஃபியை பார்த்துருப்பீங்க. கடவுள் அந்த பூமியில மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா வாழ்றதுக்காக தங்களோடு இருப்பதுக்காக தான் படைச்சாரு. ஆனா மனிதன் இந்த உலகபரமான சந்தோஷங்களை தான் பெருசு, இதுதான் உலகம் நினைச்சு அடிமையாகி கடைசியில தற்கொலைக்கு போய் நிற்கிறாங்க. அந்த தற்கொலைக்கு போய் நிற்க போதும் படைத்த தெய்வத்துடைய இதயம் சுக்குநூறா உடஞ்சு போகுது. உன் எதுக்காக படைச்சேன், உனக்காக தான் சுடர படைச்சேன், உனக்காக தான் வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன், உன் பசி தீர்க்கிறதுக்காக கனிகள் படைச்சேன், ஆகாரத்தை படைச்சேன், கடல், ஆறு, நீர், நிலம், நெருப்பு, காற்று அனைத்தையும் மனிதனுக்காக தான் படைச்சாரு. அதில் உங்களுக்காக தான் படைச்சாரு. ஆனால் படைத்தவர் பாவத்தினால நாம் படைத்தவரை இழந்து விட்டுட்டோம். போனவங்க அப்படியே போனவங்க அது மீட்டுக்கொள்ளுமா தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியில் வந்தாரு. தன்னுடைய ரத்தத்தை சொந்தமாக சிந்தி மீட்டு கொண்டார். இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, பண ஆசை, புகழாசை, இவைகளெல்லாம் கடவுளை விட்டு மனிதனை பிரித்து கொண்டிருக்கிறது. அதற்காக அவர் பட்ட பாடு தன்னுடைய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான பத்திரத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்கள் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் நேசிக்கிறார். அவருக்கு நீங்க மாத்திரம்தான் தேவை. இவர் மனிதனுக்காக தான் வந்தார். உங்களை மீட்டிக் கொள்ள முடியாத தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி ரத்தத்தை சிந்தி பெற்றெடுப்பாங்க, ரத்தத்தை சிந்தி பெற்றெடுப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை வைத்த அன்போ முழு ரத்தத்தையும் சிந்தினான். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை அவர் 5 வயது வரைக்கும் சுமக்கலாம், அல்லது அன்பின் மிகுந்தினால் அவர் 10 வயது வரைக்கும் சுமக்கலாம், அதுக்கு மேல சுமக்க மாட்டாங்க. ஆனா அதுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிலுவை வரைய இந்த மரண வைந்த தலைமுடிவு நடக்கிற வரைக்கும் கல்லற வரைக்கும் நான் சுமக்கிறேன், ஏந்துவேன், தாங்குவேன், தப்பு விப்பேங்கிறாரு. தாயின் மேலான அன்பு, தகப்பனின் மேலான அன்பு. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புங்க, நிச்சயமாக பரலோகத்திற்கு போவதற்கு அவர் உங்களுக்கு உதவியா இருப்பார். அவர் உங்களை சும்மா மீட்டெடுக்கல, தன்னுடைய ரத்தத்தை முழுவதும் சிந்தி தன்னுடைய முழு பாசத்தையும் உங்க மேல சுமச்சதுனால எல்லாவற்றையும் இழந்தவராக சிலுவையில தொங்கும்போது நிர்வாணமா தொங்கினது உங்களுக்காக. அந்த சிலுவையை தூக்க முடியாதவர்களுக்கு தடி மாறி விழுந்தது உங்களுக்காக. உங்க மேல வைத்திருக்கிற அன்பு மொத்தமா தான் முள் முள் கிரீடங்கள் தலைமையில் அது சுமந்து அது குத்தி கண்களின் மரியாதை வெளிவரும் போதும் தார தரையாக உட்கார் பிடிக்கப்படும் போதும் கிழிக்கப்படும் போதும் தாங்கினது உங்களுக்காக. ஐயா, அம்மா, உங்க மேல வைத்திருக்கிற அன்பின் மொத்தமா தான் பரலோகத்தை விட்டு வந்தாரு, சிங்காசனத்தை விட்டு வந்தாரு, சொர்க்கலோகத்தை விட்டு வந்தாரு. அது உங்க மேல வச்சிருக்க அன்பின் மட்டுமா தான். தன் நிர்வாணமாக சிலுவையில தொங்கும்போது கூட அவர் கோபப்படல, தன் முகத்துல காடி துப்பும்போது கூட அவர் கோபப்படல, தன்னை கெட்ட வார்த்தையினால திட்டம் போது கூட அவர் கோபப்படல. காரணம், இன்னைக்கு ஒரு பெத்த தாயோ தகப்பனோ வார்த்தையை சொல்லிட்டாலும் பிள்ளை அவ்வளவு கோபப்படுறாங்க. ஆனால் அவர் தன்னோட மானத்தை விட, தன்னோட ரோஷத்தை விட, தன்னோட கௌரவத்தை விட, சூடு சொர்ணம் எல்லாவற்றையும் விட மேன்மையாக நினைத்தது உங்க மேல வச்சிருந்த அன்புதான். அந்த அன்பின் மட்டுமா தான் எல்லாவற்றையும் இழந்து அவமானத்தின் உச்சக்கட்டத்துக்கு போனாலும் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் ஆனாலும் அவர் கோபப்படல, வருத்தப்படல, அவர் சத்தம் போடல, ஒப்பாரி வைக்கல. காரணம், உங்க மேல வச்சிருக்கிற அன்பின் மட்டுமாக. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்பயுமே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அம்மா, இவரை ஏற்றுக்கொள்ளலாம். கண்கள் மொழி ஜபிக்கலாமா? கண்கள் மொழி அண்டவனை என் உள்ளத்துல வாங்கப்பா, என் கூட பேசுகிறப்பா அப்படின்னு சொல்லி ஜபிக்கலாமா? ஐயா, அம்மா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆறுதல் காத்திருக்கிறது. நீங்க கேட்டது கொடுக்கக்கூடிய தெய்வம், உங்களை ஏமாற்றாத தெய்வம், பொய் சொல்லி நம்ப வைக்காத தெய்வம். என்ன சொன்னாலும் அவர் செய்வார், என்ன உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரோ அதை செய்ய முடியக்கூடியவராக இருக்கிறார். இவரால் எல்லாம் செய்ய முடியும். என்ன தேவை வந்திருக்கீங்களோ, என்ன ஏற்கனவே வந்திருக்கீங்களோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லுங்க. நிச்சயமாக அவர் செய்த வல்லவராக இருக்கிறார். ஜபிக்கலாம். கண்களை மூடி பரிசுத்த அன்பின் பரலோகத்தின் பிதாவே,
அப்பா இதை அருமையான கிறிஸ்துமஸ் நாளில் நல்ல காரியங்களை கொடுத்து நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீ பாராட்டு இறங்கிறதுக்காக நன்றி செய்த உதவிக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இது வந்து இடத்துல கூடிய சின்ன பிள்ளைகளையும் அருமையான தம்பி தங்கச்சிகள் வாலிப சகோதர சகோதரர் எனக்கு பிரியமான பெரியவர்கள் ஐயா அம்மா அக்கா அண்ணே அப்பா எல்லாரையும் ஒருத்தர் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. யாரெல்லாம் என்ன ஏக்கங்களோடு இருக்கிறாங்களோ ஐயா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம் கவலைகள் கடன் பிரச்சனைகள் அப்பா ஏமாற்றங்கள் தோல்விகள் விசேஷமாகவும் பல பேருக்கு முன்பாக அவமானப்பட்டதுனால யாருக்குமே தெரியாம வடிக்கக்கூடிய கண்ணீருக்கு நீ பதில் கொடுக்க முடியாது உதவி செய்த கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. அப்பா இங்க போனா என் கஷ்டம் மாறாதா அங்க போனா என் கஷ்டம் மாறாதான் சொல்லிட்டு அழைந்து தெரிந்து கொண்டிருக்காங்கப்பா. இவருடைய கஷ்டமும் கண்ணீருக்கு வேதனையும் மாறுவதற்கு நீ ஒருவரே வழியா இருக்கப்பா. சத்தியமா நீர்தான் வழித்தகப்பனே நீர்தான் ஜீவனை கொடுக்கக்கூடியவப்பா. எங்களுக்காக உயிரையவே கொடுத்து அன்பு பாராட்டின தெய்வம்ப்பா. அப்பா உசிரவே கொடுத்து உங்க மேல வச்சிருக்க அன்பு பெருந்தென்று காண்பித்து நிரூபித்த தெய்வமே அப்பா உயிரவே கேட்காம கொடுத்த தெய்வம் நாங்கள் கேட்கக்கூடிய காரியத்தை கொடாமல் இருப்பீரோ சுவாமி. கொள்ளாத மனிதனை தன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கும் போது உங்களை நம்பி வந்திருக்கிற அருமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தொடுங்கப்பா. அப்பா தொடுங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிம்மதி தேவை மகிழ்ச்சி தேவை சந்தோஷம் தேவை ஆறுதல் தேவை ஐயா கையினுடைய பிரயாசங்களை விருத்தடையா. இந்த 2020 எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருக்காங்கப்பா. பலவிதமான பாடுகளும் நெருக்கங்களும் சோர்வுகளும் ஐயா அவங்களை வாட்டி வதைத்து விட்டிருப்பா. கையில வருமானம் இல்லாதபடிக்கு தவித்து போன நேரங்கள் உண்டு சாப்பிட எல்லாருக்கும் முன்பாக அவமானப்பட்டு யாருக்கும் தெரியாம கலங்கி தவித்து கண்ணீரை வடித்து தூக்கம் இல்லாம பசி இல்லாம சாப்பாட்டை மறந்து எல்லாவற்றையும் மறந்து தெரிந்த நேரங்கள் உண்டுப்பான். அப்படியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா. உங்களுக்காக இயேசு வருகிறார் உங்களுக்காக இயேசு வருகிறார். நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. இப்பொழுது துணை நிலங்கப்பா. நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னீங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருடைய தேவையும் சந்தைங்க. அவங்க மனதுல என்னென்ன காரியத்தை ஏன் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ அதையெல்லாம் சந்திங்கப்பா. உங்களால கூடும் உங்களால முடியும் உங்களால ஆகும் சாமி. எல்லாரையும் பயப்படுத்துங்க. வாலிப பிராயத்தை கெட்டு போகாதபடிக்கு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யப்பா. சிறியவர்களுக்கும் பெரிய வாலிப பிள்ளைகளுக்கும் இவருடைய ஞானத்தை அறிவு புத்தியையும் ஒழுக்கத்தையும் கட்டளையிடுங்கப்பா. தெய்வ பயத்தை தாங்கப்பா. எல்லாரையும் ஆண்டு கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்து பிறக்க ஒவ்வொரு இதயத்திலும் இயேசு கிறிஸ்து பிறக்க நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்து காணப்பட வரக்கூடிய 2021 வருடம் வெற்றியாக குறைவை நிறைவாக்கக்கூடிய வருடமாக இறந்து எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வருடமாக காணப்பட உதவி செய்யப்பா. எல்லாருக்கும் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென்.